வணக்கம். தலைப்புச் செய்திகள். இரண்டாயிரத்து 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அமிர்த காலத்திற்கான இந்த பட்ஜெட் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திசையை தீர்மானிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. நடப்பு நிதியாண்டில் வளர்ச்சி விகிதம் 7% இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். நாட்டின் பொருளாதார வலிமையை அறிக்கை பிரதிபலிப்பதாக பிரதமர் பாராட்டு. நீட் தேர்வு விவகாரம் குறித்து மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி. நீட் வினாத்தாள் கசிவுக்கு ஆதாரம் இல்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆசிய மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் இந்தியா நேபாளம் அணிகள் மோதல். வாக்காளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் வளர்ச்சி பாதையில் இந்தியா தொடர்ந்து நடைபோடும் எனவும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். அமிர்த காலத்தை பொறுத்தவரை தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட் முக்கியத்துவம் பெறுகிறது என்றார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திசையை வழிநடத்தும் இந்த பட்ஜெட் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசின் இலக்கிற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுப்பதாகவும் அவர் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும். முதல் நாளில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை மக்களவையில் தாக்கல் செய்து பேசினார். Sir, with your permission, I rise to lay on the table a copy each of the following papers, both in Hindi and English versions. Economic Survey 23-24, Economic Survey 23-24, Statistical Appendix. இதைத் தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கை மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்யப்பட்டது. 2025 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 7% இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ஆய்வறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பின்பு தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் செய்தியாளர்களிடம் பேசினார். 2024 நிதியாண்டில் இந்தியாவின் உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் 8.2% இருந்ததாகவும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மந்த நிலையில் இருந்த இந்திய பொருளாதாரம் தற்போது மீட்கப்பட்டு பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 7.2 pessimistic. We are actually very optimistic about growth, but we are also mindful of the challenges which I listed to you. இந்தியாவின் வங்கி மற்றும் நிதித்துறை சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக தெரிவித்த அவர் வங்கிகளின் கடன் அளிக்கும் விகிதம் அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். ரூபே கார்டுகள் மற்றும் யுபிஐ உபயோகத்தின் விளைவாக நேரடி பண பரிமாற்றம் அதிக அளவில் நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசின் கூட்டு ஒத்துழைப்பு தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சிறப்பான கொள்கைகளால் பணவீக்கம் 5.4% என்ற குறைந்த அளவிலேயே நீடித்ததாகவும் கூறியுள்ளார். Inflation rate is coming well within the band and should come to below 5% in the current financial year. And of course, you all know that the core inflation is running well below 4%. கடந்த மார்ச் மாதம் மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைத்ததாக தெரிவித்த அவர்
உலக அளவில் பொருளாதார நிலையற்ற தன்மை நீடித்த போதிலும் இந்தியா அதை திறம்பட கையாண்டதாக தெரிவித்துள்ளார். உலக வங்கியின் சரக்கு போக்குவரத்து பட்டியலில் இந்தியா 6 இடங்கள் முன்னேறி 38வது இடத்தை பிடித்துள்ளதாக கூறினார். இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப சேவை ஏற்றுமதி 4.9% வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் விவசாயத்துறைக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட உள்ளதாகவும் சிறு குறு நடுத்தர தொழில்துறைகளின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பசுமை புரட்சி, சீனாவுடனான அணுகுமுறை, சமத்துவமின்மையை எதிர்கொள்ளுதல், இளைய சமுதாயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தலைமை பொருளாதார ஆலோசகர் தெரிவித்துள்ளார். Pragmatism has to be the policy mantra. And second, in terms of the kind of reforms that we need to do, it is no longer about the big ticket reforms that dominate your front pages, but more about the grunt work. It's about the nuts and bolts of governance. It's about the plumbing of governance that we need to get right in order to be able to drive growth forward. And that is the theme of Chapter 5 of the economic survey. What are the ways, what are the sectors, and what are the ways in which we can ensure that growth continues at a pace by which we can have a fair shot at our aspiration of Viksit Bharat by 2047. நாட்டின் வலிமையை நடப்பு நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை பிரதிபலிப்பதாக பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரத்தின் வலிமையையும் மத்திய அரசின் பல்வேறு சீர்திருத்தங்களையும் பொருளாதார ஆய்வறிக்கை பிரதிபலிப்பதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டிய பகுதிகளை சுட்டிக்காட்டி வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான பாதையை இந்த அறிக்கை நமக்கு காட்டியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனையான வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவது உடனடி சாத்தியம் என்று பொருளாதார ஆய்வறிக்கை கூறுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். பொருளாதார ஆய்வறிக்கை குறித்து தனது எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர், கடந்த 10 ஆண்டுகளில் மோடியின் தொலைநோக்கு கொள்கைகள் இந்தியாவை பொருளாதார வளர்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வளர்ச்சியை பொருளாதார ஆய்வறிக்கை ஆவணப்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரோக்கியமான விவாதத்தின் மூலம் வழிநடத்தப்படும் என்று மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜக்தீப் தன்கர் கூறியுள்ளார். மாநிலங்களவையின் 265வது கூட்டம் நேற்று தொடங்கியது. இதில் உரையாற்றிய அவர், உறுப்பினர்கள் தேச நலனுக்காக தங்களது நேரத்தை உகந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று தாம் நம்புவதாக கூறினார். வலுவான நாடாளுமன்ற செயல்முறைக்கு உகந்த சூழலை வளர்க்க வேண்டும் என்றும், தேசத்திற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் உறுப்பினர்களை அவர் கேட்டுக்கொண்டார். பாகுபாடின்றி தேசமே முதன்மை என்ற குறிக்கோளை செயல்படுத்த உறுப்பினர்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவுக்கு இதுவரை ஆதாரம் எதுவும் இல்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளான நேற்று நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நீட் வினாத்தாள் கசிவுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டார். இது தொடர்பாக எழுப்பப்பட்ட புகார்கள் குறித்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். விசாரணையின் முடிவில் உண்மை நிலவரம் தெரியவரும் என்பதால் அதுவரை பொறுத்திருக்க வேண்டியது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய தேர்வு முகமை அமைக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை 240 தேர்வுகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும், அவற்றில் 4.5 கோடி மாணவர்கள் வெற்றிகரமாக தேர்வு எழுதியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். எனவே நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசு எதையும் மறைக்கவில்லை எனவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார்.
நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, நீட் விவகாரம் இந்திய அளவில் முக்கியமான பிரச்சினை என்றும், இதற்கு தீர்வு காண எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் தருவதாகவும் தெரிவித்தார். நீட் விவகாரத்தில் அடிப்படை அமைப்பிலேயே தவறு நடந்துள்ளதாகவும், இதை சரி செய்ய வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கையாக இருப்பதாகவும் ராகுல்காந்தி கூறியுள்ளார். பங்களாதேஷில் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இரண்டாவது நாளாக தமிழக மாணவர்கள் சென்னை வந்தடைந்தனர். பங்களாதேஷில் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு காரணமாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்திய எல்லை அருகே உள்ள நகரங்களில் படிக்கும் இந்திய மாணவர்கள் தூதரகங்கள் மூலம் இந்திய எல்லைக்குள் அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். இதையடுத்து பங்களாதேஷில் இருந்து ஏற்கனவே 49 மாணவர்கள் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் இரண்டாவது நாளாக நேற்று 82 மாணவர்கள் சென்னை விமான நிலையம் அழைத்து வரப்பட்டனர். மாநில சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மாணவர்களை சென்னை விமான நிலையத்தில் வரவேற்றார். தொடர்ந்து மாணவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற வியூகக்குழு கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் சோனியா காந்தியின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட வேண்டிய விவகாரங்கள் குறித்து தலைவர்கள் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் செய்தி தொடர்பு பிரிவு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. இது 22 நாட்களில் 16 அமர்வுகள் கொண்டு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கான சரியான விடையை நிபுணர் குழு அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு சரியான விடையை அளிக்க தில்லி IIT சார்பில் ஒரு நிபுணர் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்தது. இந்த நிபுணர் குழு இன்று பிற்பகல் 12 மணிக்குள் இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். மத்திய பட்ஜெட் 2024-25. விவசாயத்துறை முதல் தொழில்துறை வரை, பணியாளர்கள் முதல் தொழிலதிபர்கள் வரை, எதிர்பார்ப்புகள் என்ன, இடம்பெறும் அம்சங்கள் என்ன? ஜூலை 23 காலை 10 முதல் உங்கள் டிடி தமிழில் நேரலை காண தவறாதீர்கள். கலாம் நடுத்தர மக்களின் வீடு கட்டும் கனவை எளிதாக்க உதவும் வகையில் கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதில் புதிய கட்டட அனுமதிக்கான ஆணையை விண்ணப்பதாரர்களுக்கு முதலமைச்சர் வழங்கினார். ₹2,500 உள்ள மனையில் 3,500 கட்டப்படவுள்ள வீடுகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும். இதன் மூலம் கட்டடப்பணி நிறைவடைந்ததும் முடிவு சான்று பெற வேண்டியதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். பரிசீலனை மற்றும் கட்டமைப்பு வசதி கட்டணங்களிலிருந்து 100% விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் PM கிசான் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்.
கோவையில் பாஜக தேர்தல் பணி மேற்கொண்ட தன்னார்வலர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, மின்கட்டண உயர்வுக்கு மத்திய அரசை குறை கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு GST வருவாய் அதிகமாகவே கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும், அனைத்து தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று GST குறித்து சுமூக முடிவுகள் எட்டப்படும் என்றும் தெரிவித்தார். மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்னைக்கு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா, மக்களை முட்டாள் ஆக்குவதற்காக மற்ற மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை ஒப்பீடு செய்யறாங்க. மத்திய அரசு எங்கேயும் மின்சார கட்டணத்தை உயர்த்துங்கள் என்று எங்கேயும் சொல்ல போவது கிடையாது. தமிழக அரசு குறிப்பா ஸ்மார்ட் மீட்டருக்கு அவர்களுக்கு சப்சிடி வேண்டும், பணம் வேண்டும் என்றால் அவங்க சில கண்டிஷன்ஸை மீட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஸ்மார்ட் மீட்டரை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்மார்ட் மீட்டரிங் கால்குலேஷன் அவங்க கொண்டு வரணும். அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் சார்பில் தொடங்கப்பட்ட இலவச தையல் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மகளிருக்கு சான்றிதழ்களை வழங்கினார். சுயதொழில் தொடங்கி மகளிர் பொருளாதார மேம்பாடு அடைய உதவிடும் வகையில் இத்தகைய பயிற்சிகள் அளிக்கப்படுவதாக அக்கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டதாக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் HR Raja கூறியுள்ளார். நாமக்கல்லில் அக்கட்சியின் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நடந்து வரும் குற்ற சம்பவங்களை திமுக அரசு தடுக்க தவறிவிட்டதாக குறை கூறினார். இந்த கூட்டத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர்கள் KP Ramalingam, VP Duraisamy ஆகியோர் பங்கேற்று பேசினர். தமிழகத்தில் முதன்முறையாக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளிகளுக்கு நவீன இயந்திரம் மூலம் தயாரிக்கப்படும் சப்பாத்திகள் வழங்கப்படுகிறது. இது தொடர்பாக பேசிய மருத்துவக் கல்லூரி முதல்வர் சீதாலட்சுமி, நாள் ஒன்றுக்கு 2000 சப்பாத்தி வரை உள்நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு அவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப மருத்துவமனையிலேயே தோசை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் உணவு, குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை வசதியின்றி தவிக்கும் தங்களுக்கு மாஞ்சோலை பகுதியிலேயே வாழ்வாதாரம் ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ஊதியமில்லாமல் சிரமப்படும் மக்களுக்கு முதற்கட்டமாக உணவு உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகரிக்கும் கொலை கொள்ளை குற்றங்களை தடுக்க வேண்டும் என தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேமானந்த் சின்ஹா கூறியுள்ளார். கோவில்பட்டியில் உள்ள DSP அலுவலகத்தில் நெல்லை சரக பொறுப்பு DIG மூர்த்தி, நெல்லை மாவட்ட SP சிலம்பரசன், தூத்துக்குடி மாவட்ட SP பாலாஜி சரவணன் ஆகியோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கொலைகள் நடப்பதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் ஆலோசித்தனர். மத்திய அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் சேலத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்கிறார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. மண்ணில் தொடங்கி விண்வெளி வரை எல்லா துறைகளிலும் பெண்கள் வெற்றி கொடி நாட்டி வரும் இந்த காலத்திலும் பெண் குழந்தைகளின் எதிர்காலம் மீதான பயம் ஆண் குழந்தைக்கான ஏக்கத்தை அதிகரிக்கிறது. இந்த சிந்தனையை மாற்றிடும் வகையில் சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்ற உன்னத திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பாலின சமநிலையை உருவாக்க, பெண் குழந்தையை கொண்டாடுவோம் என்கிற மனநிலையை பெற்றோர் மற்றும் சமூகத்தில் உருவாக்க பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளன. பெண் குழந்தைகளின் இளம் வயது திருமணங்களை தடுக்கும் வகையில் மத்திய அரசின் சார்பில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார்
மத்திய மக்கள் தொடர்பக மண்டல இயக்குனர் திருமதி லீலா மீனாட்சி. ஸ்கீமா அக்ராஸ் தமிழ்நாடு வந்து மத்திய தகவல் தொடர்பு அலுவலகம் வந்துட்டு ஒவ்வொரு கிராமம் கிராமமா ஸ்கூல் ஸ்கூலா போய் எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், குழந்தைங்க வந்துட்டு படிக்கும்பொழுது நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும், அந்த டைவர்ஷன்ஸையும் மீறி எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க எஜுகேஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், அதே மாதிரி அவங்க ஃபியூச்சர் கெரியர் வந்துட்டு ஓரியன்ட் அண்ட் எம்பவர்டு விமனா மாறணும் அப்படின்னா எந்த அளவுக்கு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்துட்டு தெரிய அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு வந்துட்டு இந்த புரோகிராம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் சேலம் சென்ட் ஜோசப் அரசு உதவி பெறும் பள்ளியில் சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சி அரசின் திட்ட உதவிகளை அறிந்து கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சி மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நமக்கு என்ன பிரச்சனைனாலும் கவர்மெண்ட் மூலமா நமக்கு ஹெல்ப் கிடைக்கும்ன்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே நம்ம ஹெல்ப்லைன் நம்பர், அதுக்குரிய ஹெல்ப்லைன் நம்பர்ல கால் பண்ணா நமக்கான உதவி வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே இது ஹெல்ப்லைன் சொல்லும் போது ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இத்தனை நாள் தெரிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கவுன்சிலிங்கும் கிடைக்கும், ஒரு தனிப்பட்ட பொண்ணுக்கு கிடைக்கும்னா கவுன்சிலிங் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களோட பள்ளியில் பயிலும் மாணவிகள் அனைவருக்கும் நாங்கள் வந்து நிறையா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துகிறோம், நிறையா பிள்ளைங்க கிட்ட வந்து பேசுகிறோம். நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் மாணவிகளுக்கு ஒரு விழிப்புணர்வாக எடுத்து சொல்லிகிட்ருக்கோம். பெண் குழந்தைகளை பாதுகாக்க அவர்களை படிக்க வைப்பதே சரியான தீர்வாக அமையும் என்ற மத்திய அரசின் நோக்கம் சேலம் மாவட்டத்தில் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். மதுரையில் குடித்தட்டு நாற்றங்கால் உற்பத்தி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தோட்டக்கலை பயிர்களின் இனப்பெருக்க முறையான நாற்றங்கால் உற்பத்தியை விவசாயிகள் வழக்கமான முறையில் நாற்றுக்களை திறந்த வெளியில் நேரடியாக உற்பத்தி செய்யும் போது நாற்றுக்கள் மெலிந்தும் வீரியம் குறைந்தும் காணப்படுவதால் தரமான நாற்றுக்கள் இல்லாமல் உற்பத்தி குறைவதுடன் பராமரிப்பு செலவும் அதிகமாகிறது. இந்த குறைபாட்டினை களைய உருவாக்கப்பட்ட குழித்தட்டு நாற்றங்கால் முறை மூலம் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் காய்கறி பயிர்களின் நாற்றங்கால் உற்பத்தி செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குழித்தட்டு நாற்றங்கால் முறையில் நிழல் வகை குடில் அமைத்து குழித்தட்டுகளில் பாதுகாப்பான சூழலில் நாற்றுகளை உற்பத்தி செய்யப்படுகின்றன. மண்ணில் நாற்றுகளை நேரடியாக வளர்க்கும் போது மண் இறுக்கமாக இருப்பதுடன் மண்ணில் உள்ள நோய் பரப்பும் பூசணங்கள் எளிதில் நாற்றுகளை தாக்கி சேதம் விளைவிக்கும் நிலையில் குழித்தட்டு நாற்றங்கால் மூலம் நாற்றுகளை நைலான் வலை கொண்டு பாதுகாக்கப்பட்டு தனித்தனியாக போதுமான இடைவெளியுடன் வளர்ப்பதால் நோய் பரவுவது குறைந்து நாற்றுகள் வாளிப்பாகவும் தரமுடனும் வளர்கிறது. மேலும் நாற்றுக்களை வழக்கமாக மண்ணிற்கு பதிலாக நன்கு பதப்படுத்தப்பட்ட தென்னை நார் கழிவை வளர் ஊடகமாக பயன்படுத்தப்படுவதால் நாற்றுக்கு தேவையான ஈரப்பதத்தை தொடர்ந்து இது தருவதுடன் வேர்கள் எவ்வித தடையுமின்றி சீராக வளர்த்திட உதவுகிறது. மேலும் குழித்தட்டு நாற்றங்கால் மூலம் காய்கறி பயிர்கள் மற்றும் அனைத்து நாற்று நடவு செய்யும் பயிர்களையும் உற்பத்தி செய்யலாம் என்றும் இதற்கான விதையளவும் குறைவாக தேவைப்படுவதுடன் குழித்தட்டு நாற்றுகள் ஒரே சீராக செழிப்பாக திடகாத்திரமாக நன்கு வீரியமிக்கதாக இருப்பதால் அதிக மகசூல் பெற முடியும் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். முன்னாடி உரம் தரையில் மேட்டு பத்து போட்டு தரையில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 2001-2002 தோட்டக்கல் ஆஃபீஸிலிருந்து செட்டு மானியத்தில் போட்டு கொடுத்து இந்த மாதிரி நாற்று போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி தோட்டக்கல்லிருந்து வாங்கினாங்க. நாற்று பூரம் வாங்கி கொடுத்தாங்க. தோட்டக்கலைக்கு 2 வருஷமும் 3 வருஷமும் கொடுத்துட்ருந்தோம். இப்போ சொந்தத்துக்கு பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் இன்னும் கொடுக்கல, இனிமேல் கொடுப்பேன். அந்த மாதம் கடைசி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா தோட்டக்கலைக்கு அவசியம் கொடுத்துட்டா அந்த மூலியமாக நாங்கள் வருமானம் பார்த்துட்ருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் சொந்தமாக போட்டுட்ருக்கோம். டிடி தமிழ் செய்திக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. தாம்பரம் பணிமனையில் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் முக்கிய ரயில்கள் நேற்று முதல் ஜூலை 31 வரை செங்கல்பட்டு விழுப்புரத்துடன் நிறுத்தப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தின் தாம்பரம் பணிமனையில் பொறியியல் மற்றும் சிக்னல் மேம்படுத்தும் பணி ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 8 வரை நடைபெறுகிறது. இதனால் தாம்பரம் வழியாக செல்லும் தென் மாவட்ட ரயில்கள் இயக்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவிலிருந்து தாம்பரம் வரும் அந்தயோதயா விரைவு ரயில் நேற்று முதல் ஜூலை 31 வரையும் மறுமார்க்கமாக ஜூலை 23 முதல் 31 வரையும் முழுவதுமாக ரத்து செய்யப்படும். இதேபோல எழும்பூரில் இருந்து மதுரை செல்லும் வைகை விரைவு ரயில், திருச்சி செல்லும் ராக்ஃபோர்ட் விரைவு ரயில்,
காரைக்குடி செல்லும் பல்லவன் விரைவு ரயில் ஜூலை 23 முதல் 31 தேதி வரை செங்கல்பட்டு ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும். தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை செல்லும் விரைவு ரயில் ஜூலை 22, 24, 26, 27, 29, 31 ஆகிய தேதிகளில் விழுப்புரத்திலிருந்து இயக்கப்படும். மறுமார்க்கமாக இந்த ரயில் விழுப்புரத்துடன் நிறுத்தப்படும். மங்களூர் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் ஜூலை 22 முதல் 31 தேதி வரை திருச்சி வரை மட்டும் இயக்கப்படும். எழும்பூரிலிருந்து தாம்பரம் வழியாக சேலம் செல்லும் விரைவு ரயில் ஜூலை 23 முதல் 31 தேதி வரை சென்னை கடற்கரை அரக்கோணம் செங்கல்பட்டு வழியாக இயக்கப்படும். தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்கள் தாம்பரம் வழியாக செல்வதற்கு பதிலாக செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக இயக்கப்பட உள்ளன. பயணிகளின் வசதிக்காக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கூடுதல் பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நேபாள அணியை எதிர்கொள்கிறது. இலங்கையின் தம்புலாவில் இன்று 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கடந்த 2 போட்டிகளில் பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தை வெற்றி கொண்டு அரையிறுதிக்கு தகுதி பெறுவது உறுதியாகியுள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற போட்டியில் தாய்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அமிர்த காலத்திற்கான இந்த பட்ஜெட் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திசையை தீர்மானிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. நடப்பு நிதியாண்டில் வளர்ச்சி விகிதம் 7% இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். நாட்டின் பொருளாதார வலிமையை அறிக்கை பிரதிபலிப்பதாக பிரதமர் பாராட்டு. நீட் தேர்வு விவகாரம் குறித்து மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி. நீட் வினாத்தாள் கசிவுக்கு ஆதாரம் இல்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். கட்டிட அனுமதியை ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆசிய மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் இந்தியா நேபாளம் அணிகள் மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.